விழுப்புரத்தில் கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்துள்ள விடியா திமுக ரவுடி மாமூல் கேட்டு விடுதி மேலாளரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன விழுப்புரம் நீதிமன்றம் அருகில் சுதாகர் நகரில் இயங்கி வரும் சண்முகா கெஸ்ட் ஹவுஸ் என்ற தங்கும் விடுதியில் ஜிஆர்பி தெருவைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மாமூல் கேட்டு விடுதி மேலாளரை மிரட்டி தாக்கியுள்ளார் ஏற்கனவே கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்துள்ள விடியா திமுக ரவுடி ராஜசேகர் பெட்ரோல் நிலையங்கள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் மாமூல் கேட்டு தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக வணிகர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகள் சுதந்திரமாகவும் மக்கள் தலைமறைவாகவும் வாழ வேண்டிய அவலம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்